இன்றைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகங்கள் வெளியிட்ட செய்திகள் குறித்தும் ஏர் இந்தியாவின் நேரடி விமான முன்பதிவிற்கான செய்திகள் குறித்தும் காணலாம் செய்திகளை முழுமையாக காணுங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தொற்று நோயால் புதிதாக நானூற்று முப்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று தொண்ணூத்தி ஏழாக உள்ளது என்று அமைச்சகம் அறிவித்துள்ளது மேலும் இந்நோயிலிருந்து புதிதாக ஐநூற்று எழுபத்தி ஏழு நோயாளிகள் மீண்டுள்ளதாகவும் இதுவரை மொத்தமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறாயிரத்து உள்ளது என்று அமீரகத்தின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகங்களில் பதிவு செய்துள்ள இந்தியர்கள் நாடு திரும்புவதற்கான கட்டாய நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் வந்தே பாரத் பணியின் நான்காம் கட்டத்தில் இயக்கப்படும் விமானங்களில் சேவைகளின் அடிப்படையில் முதலில் இடம்பெற முடியும் என்று இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது அதன்படி அவர்கள் ஏர் இந்தியாவின் வலைதளத்தில் நேரடியாகவோ அல்லது அபுதாபி அல் ஐன் துபாய் ஷார்ஜா ராசல் கைமா புஜைரா மற்றும் அஜ்மான் ஆகிய இடங்களில் உள்ள விமானத்தின் முன்பதிவு அலுவலகங்கள் மூலமாகவும் மற்றும் துபாயில் அங்கீகரிக்கப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் முகவர்கள் மூலமாகவும் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்று தூதரகம் தனது சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளது மேலும் டிக்கெட்டுகளின் நேரடி விற்பனை ஜூன் இருபத்தி எட்டு இன்று இரவு ஏழு மணி முதல் தொடங்கும் என்றும் இது ஜூலை மூன்று முதல் பதினான்கு வரை இயக்கப்படும் வந்தே பாரத்தின் நான்காம் கட்டத்திற்கான விமானங்களில் கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது ஏர் இந்தியா இந்த நான்காம் கட்டத்தின் கீழ் பதினேழு நாடுகளுக்கு நூற்றி எழுபது விமானங்களை இயக்க உள்ளது இதில் தூதரகங்களில் அதிகம் பதிவு செய்துள்ள வளைகுடா நாடுகளில் அதிகம் கவனம் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியில் கடந்த மூன்று மாதங்களில் ஒரு லட்சத்து எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப அபுதாபி அரசு உதவியுள்ளது என்றும் அவர்கள் நாடு திரும்புவதற்கு முன்பு அவர்களின் சம்பளம் மற்றும் வேலை முடிவின் சலுகைகளை பெறுவதையும் அதிகாரிகள் உறுதி செய்தனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்றுநோயால் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு இலவசமாக தொற்றுநோய்க்கான சோதனை செய்யப்பட்டது என்றும் அவர்களில் நேர்மறை சோதனையை சந்தித்தவர்களுக்கு இலவசமாக தொற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொற்று நோய்க்கு மத்தியில் தேசத்திற்கு அவர்கள் அளித்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆதரவு வழங்கப்படுவதாகவும் தொழிலாளர்களின் நலன் அவர்களின் முன்னுரிமைகளில் ஒன்றாகும் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அபுதாபி சுகாதாரத்துறை மற்றும் அபுதாபி பொருளாதார மேம்பாட்டுத்துறை ஆகியவை இணைந்து தொழிலாளர்களின் உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல திட்டங்களை உருவாக்குவதில் பணியாற்றியுள்ளது என்றும் தொழிலாளர்களுக்கு பல மொழிகளிலும் பல்வேறு வழிகளிலும் தொற்றுநோய் பற்றியும் தொற்று நோயிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதையும் அவர்களுக்கு கற்பிப்பதற்காக தகவல் பொருட்கள் வழங்கப்பட்டன என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அமிரகத்தின் எமிரேட்ஸ் ஏர் இந்தியா மற்றும் வந்தே பாரத்திற்கான செய்திகள் வந்துள்ளன இதுகுறித்து குறித்து வரும் செய்திகளில் வெளியிடப்படும் செய்திகளை தொடர்ந்து கண்காணியுங்கள் நன்றி மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி